திருச்செந்தூர் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகத்திற்கு வரும் இடங்கள் என்றால் அது கோவில், கடற்கரை, வள்ளிக்குகை, நாளிக்கிணறு இவைகள்தான். இதை தவிர நாம் திருச்செந்தூரில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று மூவர் சமாதி. இந்த மூவர் சமாதி திருச்செந்தூர் கோவிலின் தென்புறமாக கடற்கரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் இவர்கள் மூவரும் இங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். சரி, இவர்கள் யார்? இவர்களுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியதில் முக்கிய பங்கு வகித்தவர்களாக இந்த மூவரும் கருதப்படுகிறார்கள். இவர்கள் தங்களது காலத்தில் கோவிலை சுற்றி மண்டபங்களையும் கோபுரங்களையும் கட்டியுள்ளனர். இவர்களுக்கு பின்னர் வந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டியதாக கூறப்படுகிறது. 16 நூற்றாண்டில் திருவாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் கோவில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் இவர்கள் திருச்செந்தூர் முருகனை ஆராதனை செய்து வழிபாடு நடத்தி இத்தலத்திலேயே ஜீவ சமாதியும் அடைந்துள்ளனர். பொதுவாக ஒரு இடத்தில் ஒருவர் ஜீவ சமாதி அடைந்திருந்தாலே அங்கு நல்ல விதமான அதிர்வலைகள் நிறைந்து காணப்படும். இங்கு அருகருகே மூவர் ஜீவ சமாதி அடைந்திருப்பதால் மிகப்பெரும் சக்தி வாய்ந்த இடமாக காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு நிலவும் அமைதியான சூழல் மனதுக்கு அமைதியை தருகிறது. இங்கு அமர்ந்து திருச்செந்தூர் முருக கடவுளையும் இங்குள்ள 3 சுவாமிகளையும் மனக்கண் முன் நிறுத்தி தியானம் செய்தால் மனம் இலகுவாக இருக்கும், அமைதியடையும். குருவுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் இங்கு சென்று தீபம் ஏற்றி நம் கோரிக்கைகளை வைத்து இந்த ஜீவ சமாதிகளில் உட்கார்ந்து மனதார தியானித்து வந்தால் நம் மனக்குறை தீர்ந்து சிறப்பாக வாழலாம். இந்த கோவிலில் உள்ள வேப்ப மரம் நாம் வழக்கமாக காணும் வேப்ப மரத்தை விட வித்தியாசமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராஜநாகம் ஒன்று இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலில் மாலை 6 மேல் யாருக்கும் அனுமதி கிடையாது. திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் தவறாமல் இந்த மூவர் சமாதிக்கும் சென்று வழிபட்டு வருவது நல்லது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள InfoBee உடன் இணைந்திருங்கள்.